எத்தனை தடைகளை நான் கடந்து வந்தாலும் என் கூட என்றைக்குமே இருப்பது உங்களோட பேரன்பு தான். அதான் நான் அடுத்தடுத்து படங்கள் தர்றதுக்கும் உடல் எடையை குறைச்சி உத்வேகமானதுக்கும் ரொம்பவே முக்கியமான காரணம். உங்களை நேரடியாக சந்திக்கிற நிகழ்வை கூடிய சீக்கிரமே ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு மாநாடுக்கு முன்னாடி சிலம்பரசன் ரசிகர்களுக்கு அறிக்கை விட்டு சொன்னார். அதுக்கப்புறம் மாநில மாவட்ட வாரியாக ரசிகர்களை ஒருங்கிணைக்கிற வேலையிலையும் இறங்கினார். வர பிப்ரவரி 3 அவரோட பிறந்த நாளில் ரசிகர்களை சந்தித்து மகிழ்வார்னு அவரோட ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. சிலம்பரசனுக்கும் அப்படி ஐடியா இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் சிலம்பரசன் இப்போ கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடில் நடிச்சிட்ருக்காரு. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அதில் வேற சிம்புவுக்கு 5 கெட்டப்னு சொல்லப்படுது. இந்த படத்தை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். அதை தொடர்ந்து ஞானவேல் ராஜாவோட தயாரிப்பில் ஓபிலியன் கிருஷ்ணாவோட இயக்கத்தில் 10 தள படத்துலையும் நடிக்க இருக்காரு. இந்த படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து பிரியா பவானி சங்கர், கௌதம் கார்த்திக், கலையரசன்னு பலரும் நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் அப்டேட்டும் வெந்து தணிந்தது காடோட சிங்கிள் ட்ராக்கும் சிம்புவோட பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த டபுள் ட்ரீட்டால் சிம்புவோட ரசிகர்கள் பிப்ரவரி 3 தேதிக்காக கொலை வெறியோட காத்திருக்காங்க. நானும் ஆவலாக காத்துட்டு தான் இருக்கேன்.